கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் தேசிய புலனாய்வு முகமையால் தேடப்பட்டு வரும் குற்றவாளியின் தந்தை இறப்பு. தந்தையின் இறப்புக்கு குற்றவாளி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் ஏராளமான காவல்துறையினர் குவிப்பு. கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை வடக்கு மாங்குடி பள்ளிவாசல் தெருவில் வசித்து வந்தவர் முகமது ஃபாரூக். இவர் உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றிரவு சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். இவரது உடலை ஆம்புலன்ஸ் மூலம் அவரது சொந்த ஊரான வடக்கு மாங்குடிக்கு எடுத்து வந்து உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இவரது மகன் புர்கானுதீன் கடந்த 2019 திருபுவனம் பகுதியில் மத மாற்றம் செய்வது தொடர்பாக தட்டி கேட்டதால் பாமக பிரமுகர் ராமலிங்கம் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேசிய புலனாய்வு முகமையால் தேடப்படும் குற்றவாளியாக உள்ளார். இந்நிலையில் இவரது தந்தை இறப்பிற்கு புர்கானுதீன் வருவதற்கு உண்டான சூழ்நிலை இருப்பதால் வடக்கு மாங்குடியில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பூரணி தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் கரிகால சோழன், கலைவாணி, அனிதா கிரேசி உள்ளிட்ட 25 மேற்பட்ட காவல்துறையினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர். அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் வரை குற்றவாளி வராததால் காவல்துறையினர் அங்கிருந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனா்.